ஹாய், ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபார் மை என்ஜிஏ குரூப் ஃபேமிலி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஸ்டாஃப்ஸை பற்றி நான் நோட்டீஸ் பண்ண சில இன்ஃபர்மேஷன் நியூஸஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். எனக்கு ஒரு லக்கினஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலிங்கிலேருந்து ஸ்டில் நவ் எல்லா ஸ்டாஃப்ஸுமே என்கிட்ட வந்து ரொம்பவே கேரிங்காக ஒரு பேரண்ட்ஹுட்டாக தான் இருப்பாங்க. யாருமே வந்து ஒரு ஹார்ஷாக இல்லை ஒரு திட்டுற மாதிரியோ இல்லைன்னா ஒரு அடித்தது கூட இது வரைக்கும் எந்த ஸ்டாஃப்ஸுமே கிடையாது. அந்தளவுக்கு நான் ஒரு லக்கி சாமாக தான், எல்லாருக்கும் ஒரு பெட்டாக தான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுலேயும் பெஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஸ்டாஃப்ஸு, ஒரு செட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம காலேஜோட ஸ்டாஃப் தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாஃபோடைய ஒவ்வொரு ஸ்டாஃபுடைய ஒர்க்கும் அவங்களோட எஃபெக்டையும் பார்க்கும்போது நான் அந்தளவுக்கு மெஸ்மரைசிங் ஆகியிருக்கேன். என்னடா ஒரு ஸ்டாஃப்ஸால் இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அவங்க அவளோட கேர்னஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அலமேலு மங்கை மேமோட சன் பா, அவனுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு வாட்டி கொஞ்சம் சிவியரான ஜுரம், மேம் வந்து ஒரு நாள் வர முடியல, ஸோ மேம் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்த நாளே வந்து மேம் வந்துட்டாங்க. எனக்கு செம ஷாக்கு, என்னடா அது மேமோட பையனுக்கு அவ்வளோ ஹை ஃபீவர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் மேம் வந்து அதெல்லாமே கண்டுக்காமல் அடுத்த நாளே வந்துட்டாங்களே, அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் மேலே ஒரு சின்சியாரிட்டி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அதில் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் பார்க்காம தன்னை நம்பி பல குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்திருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் மேலே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பரமானந்தம் சாரை சொல்லலாம். ஏன்னா சாரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, சாரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சாரா அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் பர்சனலாக எனக்கு தெரியும், சார் வந்து அவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸாக, அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசினோன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சார் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸுமே, சுரேந்திரநாத் சார், ரவீந்திரன் சார், மூர்த்தி சார், ஹேமலதா மேம், ஒரு அம்மா மாதிரி அவங்க எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது, ஹசன் நீ பண்ணுறீல, இந்த விஷயம் கரெக்டாக ஆகுமா இல்லை தப்பாக போயிடுமா, அதோட பின்விளைவுலாம் என்னங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சரியான விதத்தில் கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த டீச்சர்ஸ் டே மூலயமா எல்லாத்தையும் மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸையும் பற்றி சொல்கிறதுக்கு, ஒரு க்ளோரியாக சொல்கிறது எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.